இலங்கையிலே புதிய அரசியல் யாப்பு ஒன்றை இந்த வருட இறுதிக்குள்ளே சமர்ப்பிப்பதற்கான எண்ணம் இருப்பதாக அண்மையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையிலே அண்மைய சில நியமனங்களை பார்க்கின்ற போது ஒரே நாடு ஒரே சட்டத்திற்கான செயலணியின் தலைவராக ஞானசார தேரரை நியமித்தமை மற்றும் சில பௌத்த மத குருக்களுக்கு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டமை ஆனதை வைத்து கொண்டும் இதற்கு பின்னர் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது, இலங்கையை ஒரு பௌத்த குடியரசாக அறிவிப்பதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக கூறப்பட்டது. காரணம் என்னவென்றால், இவர்களுடைய அரசாங்கம் மக்கள் மத்தியில் ஆதரவை இழக்கின்ற நிலையிலே இனவாதத்தை தான் இவர்கள் மீண்டும் கையில் எடுக்கப் போகிறார்கள் அடுத்த தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு அதிகாரத்தை தக்க வைப்பதற்கென்று கூறப்படுகின்றது. இந்த வேளையிலே உங்களுக்கு இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக இருக்கின்ற கரிசனைகள் என்ன? நிச்சயமாக இந்த புதிய அரசியல் யாப்பு என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி ஆரம்பத்தில் இருந்து இருக்கின்றது. இந்த புதிய அரசியல் யாப்பு என்ன புதிய விடயங்களை கொண்டு வரப்போகிறது என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் யாப்பில் 20வது திருத்தம் என்பது ஜனாதிபதிக்கு மேலதிகமான அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி தனக்கான அதிகாரங்களை ஏற்கனவே கையில் எடுத்திருக்கின்றார். இதனை போலவே உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் தேர்தல் முறைமை சம்பந்தமானது. பாராளுமன்ற சபை பாராளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை எவ்வாறு நடத்துவது, விகிதாசார முறையில் நடத்துவதா அல்லது ஒரு கூட்டு ஏற்கனவே உள்ளூராட்சி சபைகள் போன்று நடத்துவதா அல்லது வேறு விதங்களில் நடத்துவதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே அந்த தேர்தல் தொடர்பான ஒரு மாற்றத்தை அது இன்னொரு திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டு அது முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். ஆனால் மாறாக ஒரு புதிய அரசியல் சாசனம் பற்றி இப்பொழுது பேசப்படுகிறது. ஆகவே இந்த புதிய அரசியல் சாசனம் ஏன் என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் கூறிய ஒரு விடயம், இது ஒரு பௌத்த நாடாக ஒரு பௌத்த அரசியல் சாசனமாக மாற்றுவதற்கான சில முயற்சி மேற்கொள்ளப்படலாம். ஏன்னா இதுவரை இந்த வரைவு எதுவும் பாராளுமன்றத்திலோ வெளியிலோ முன்வைக்கப்படவில்லை. ஆகவே அந்த வரைவை பார்ப்பதற்கான சாத்தியப்பாடுகள் எதுவும் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வரைவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த அரசாங்கம் என்பது சிங்கள பௌத்த வாக்குகளால் தான் வந்து தான் இந்த ஆட்சியை தாங்கள் எடுத்திருப்பதாகத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே சிங்கள மக்கள் தான் தமக்கு முழுமையாக வாக்களித்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் புதிய அரசியல் சாசனம் என்பது தமிழ் மக்களுடைய அல்லது ஏனைய சிறுபான்மை இனங்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கிய ஒரு அரசியல் சாசனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது 13வது திருத்தமே தேவையில்லை என்று பேசக்கூடிய ஒரு அரசாங்கம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி 13 தேவையில்லை, இலங்கை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனை என்று ஒன்று கிடையாது, சில பொருளாதார பிரச்சனைகள் மாத்திரம்தான் இருக்கிறது, அவற்றை தீர்த்து விட்டால் போதுமானது என்று சொல்லக்கூடியவர் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி. ஆகவே அப்படி நாங்கள் பார்க்கிற பொழுது 13வது கூட தேவையில்லை என்று பேசக்கூடிய ஒரு ஜனாதிபதியும் 13 தேவையில்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்தியாவில் தூதுவராக இருக்கக்கூடிய மிலிந்த மொரகொட போன்றவர்கள் 13வது திருத்தம் தேவையில்லை என்று வாதிடக்கூடியவர்கள். அதனை போன்றே இருந்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல பேர் அதற்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கூறுகின்ற போதுதான் அண்மையிலே ஜெயதிலகவை நேர்காணல் செய்த போது அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த மிலிந்த மொரகட போன்றவர்கள் கூறுகின்றார்களாம் இந்தியாவிற்கு சில பொருளாதார நன்மைகளை வழங்கிவிட்டு சலுகைகளை வழங்கிவிட்டு சில பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கிவிட்டால் 13 கொடுக்காமலும் சமாளித்து விடலாம் என்ற எண்ணப்பாட்டிலே இருப்பதாக கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். இருக்கலாம், ஏனென்று சொல்லி சொன்னால் அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் அவ்வாறு சிந்திக்க மாட்டாது என்பது அல்ல. ஏனென்றால் நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் இது சிங்கள பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். முழு இலங்கையும் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதிலும் மிக தெளிவாக இருக்கிறார். அதனுடைய வடிவமாகத்தான் வவுனியா முல்லைத்தீவு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் புதிய புதிய பௌத்த கோயில்கள் புதிய பழைய பௌத்த சின்னங்கள் என்று சொல்லி அது சிங்களவர்களுக்கு சொந்தம் அங்கு சிங்கள குடியேற்றங்கள் போன்றவற்றை நடாத்துவது எல்லாமே
ஒட்டுமொத்தமான நாடும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு உட்பட்டது என்றொரு விடயத்தை நிறுவுவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலை அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள், அதனை கொண்டு வழிநடத்துகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் தான் ஜெயதிலகா சொல்வதில் ஆச்சரியமான விடயம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் கணிக்க தவறி இருக்கிறது. இந்தியாவில் 7-8 கோடி தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் மேல் கரிசனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் முழு இந்தியாவுக்கும் என்பது தமிழகம் என்பது இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த 2வது மாநிலமாக இருக்கிறது. முழு இந்தியாவுக்குமான ஒரு பெருமளவிலான உற்பத்திகளை செய்து கொடுக்கும் ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கான ஒரு கூட்டத்தை இந்திய உள்துறை அமைச்சர் நடத்திய பொழுது தென்னிந்தியா இல்லாமல் இந்தியா இல்லை என்ற ஒரு விடயத்தை கூற அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அவ்வளவு தூரம் முக்கியமான பிராந்தியங்களாக மாநிலங்களாக தென் மாநிலங்கள் இருக்கிறது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அவற்றை கவனத்தில் கொள்கிறதா என்றொரு கேள்வியும், 2வதாக இலங்கை தமிழர் மாத்திரமல்லாமல் மலேக தமிழர் என்ற ஒரு பிரிவினரும் இலங்கையில் இருக்கின்றார். ஆகவே இந்தியா எப்பொழுதும் இவர்கள் மீது கரிசனை கொண்டதாக இருக்கிறது. அது ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் மலையக தமிழ் மக்களும் எனக்கு எத்தனை லட்சம் என்று தெரியாவிட்டாலும் வரத்தால் 9-10 லட்சம் மலையக மக்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். வடகிழக்கு தமிழ் மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்தியா இவர்களை ஒதுக்கிவிட முடியாது என்ற ஒரு விடயம் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கம் வெறுமனே இந்தியாவினுடைய நன்மை கருதி சில உதவிகளை செய்துவிட்டால் கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையத்தை கொடுப்பதோ அல்லது அவ்வாறான சில விடயங்களை கொடுத்து விட்டால் திருப்திப்பட்டலாம் என்று எண்ணுவது தவறானது. முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் சீனாவுடன் மிக இறுக்கமான தொடர்புகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு சீனாவை இந்த மண்ணிலிருந்து விரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்தலாம் என்பது இந்திய அரசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் முட்டாள்கள் அல்ல. 130 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய வெளி விவகாரம் என்பது ஏறத்தாழ அமெரிக்கா அல்லது ரஷ்யா அல்லது சீனா போன்ற நாடுகள் எவ்வாறு தங்களது வெளி விவகாரங்களை கையாள்கிறதோ அதே போன்று இந்தியாவும் மிக பலமான ஒரு வெளி விவகார கொள்கையையும் சக்திகளையும் கொண்டிருக்கிறது. ஆகவே அது 130 கோடி மக்களை கொண்ட அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது அதற்கு முதன்மையானது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு எல்லைக்குள் தான் இலங்கை இருக்கிறது. எவ்வளத்தார் 20 கிலோமீட்டர் தூரம் என்று சொல்கின்ற பொழுது அது இந்தியாவுடைய பாதுகாப்பு. இங்கே என்ன நடந்தாலும் அது இந்தியாவை பாதிக்கலாம். இங்கே நடக்கக்கூடியவை அது சீனாவினுடைய வருகையோ அல்லது அமெரிக்காவினுடைய வருகையோ அல்லது பாகிஸ்தானுடைய உடன்பாடுகளோ அது இந்தியாவை இவ்வளவு தூரம் பாதிக்கும் என்ற ஒரு விடயம் நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இதில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் பல தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. இந்தியாவை இரிட்ரேட் பண்ணுவது என்று சொல்வார்கள். இந்தியாவை ஒரு திரும்ப 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 ஒரு 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 அவர்களுடைய மாதிரியான செயற்பாடுகளை தொடர்ந்து செய்கிற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இங்கு என்ன செய்ய வேண்டுமாக இருந்தாலும் இந்தியா போராடித்தான் சில விடயங்களை செய்கின்றது. நீங்கள் அந்த மேற்கு முனையம் கிடைத்தது கூட இந்தியா மிக 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 அதிக அளவிலான அழுத்தங்களை செலுத்தியதன் காரணமாகத்தான் இலங்கை அதை கொடுக்க வேண்டி வந்தது. சீனாவுக்கு கொடுக்கிற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் அதற்கு பாரிய அளவிலான எதிர்ப்புகளை தெரிவிப்பது கிடையாது. ஒரு சில சமயம் ஆங்காங்கே சில சில எதிர்ப்புகள் இருந்தாலும் பாரிய எதிர்ப்புகள் கிடையாது. ஹம்பாந்தோட்டையை கொடுத்த பொழுது அவ்வாறு பாரிய எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்கவில்லை. போர்ட் சிட்டியை கொடுத்த பொழுது அவ்வாறு பாரிய எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்கவில்லை. ஆனால் கிழக்கு முனையத்தை இந்தியா கேட்ட பொழுது மிக பிரம்மாண்டமான எதிர்ப்பு வந்தது. இப்பொழுது வத்தளை அந்த ஒயில் சம்பந்தமான அந்த நிலையம் அமெரிக்காவுக்கு போன பொழுது இப்பொழுது மிக பிரம்மாண்டமான எதிர்ப்புகள் காட்டப்படுகிறது. ஆகவே இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொடுப்பது என்பதில் மிக பாரிய எதிர்ப்புகள் இருக்கிற சமயம் சீனாவுக்கு கொடுப்பதில் கூட அந்தளவு ஒப்பீட்டு ரீதியில் நீங்கள் பார்த்தால் அவ்வளவு எதிர்ப்புகள் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியா இவர்களது நடவடிக்கைகள் அனைத்தையும் நம்புமா என்றொரு கேள்வியும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் இப்பொழுது அமெரிக்கா போயிருக்கக்கூடியவர்கள் இந்த புதிய அரசியல் சாசனம் தொடர்பாக பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்ற நிலையில்
பல்வேறுபட்ட வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த விஷயங்கள் பற்றி பேசப்படலாம். ஆனால் இந்த அரசியல் சாசனம் எங்களுக்கு ஏன் என்னத்துக்கு என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் எல்லாம் இது 13வதையும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஒரு புதிய அரசியல் சாசனமா, அல்லது 13இல் உள்ளவற்றை சிலவற்றையாவது எடுத்து விடுவதற்கான ஒரு அரசியல் சாசனமா? புதிய அரசியல் சாசனம் என்ற ஒன்று வருகிற பொழுது நாங்கள் இப்பொழுது பேசுகின்ற 13 எல்லாம் என்ன விதமாக மாற்றமடையும் என்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தால் மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கான போலீஸ் அதிகாரங்கள், மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கான காணியம், முழுமையானதல்ல ஓரளவுக்கான காணி அதிகாரங்கள், இப்படி பல விஷயம். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள் என்று பல பாடசாலைகள் எடுக்கப்படுகிறது. அதே போல வைத்தியசாலைகள் மத்திய அரசாங்கம் எடுக்கின்றது. ஆகவே இப்படி பல விஷயங்களை செய்ததற்கு பிற்பாடு எலும்பும் தோலுமாக எதுவுமற்ற ஒரு மாகாண சபையாகவும் இது புதிய அரசியல் சாசனத்தில் வரலாம். ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், 1988 இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பொழுது 13வது திருத்தத்தில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதோ அவற்றை முழுமையாக இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். அது முடிந்த முடிவல்ல, அது எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நாங்கள் அதில் இருந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும். உள்ளவற்றை இழந்து போகக்கூடாது என்ற வகையில்தான் இபிஆர்எல்எஃப்னுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. இபிஆர்எல்எஃப் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு. அந்த வகையிலே நான் அண்மையிலே இபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை நேர்காணல் செய்த போது கேட்டேன், அப்போது இவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்த பிறகு நாங்கள் இன்னும் 13 என்றதிலேயே நிற்பதானது நாங்கள் அந்த இழந்த இழப்புக்கான சரியான பெறுமதியாக அமைந்து விடும். அப்போது அவர் கூறிய விடயம் என்னவென்றால், அப்போது புலிகள் கூறியிருந்தார்களாம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தபோது புலிகள் இழந்திருந்தவர்களின் எண்ணிக்கை 671 என்று குறிப்பிட்டு இருந்தார். நீங்கள் இவ்வளவு ஆயுத போராட்டத்தை நீங்கள் அதில் பங்கெடுத்தவர், அரசியலிலே ஈடுபட்டவர், தொடர்ந்து அரசியலிலே இருக்கிறீர்கள், இவ்வளவு அனுபவங்களை கொண்ட நீங்கள் இவ்வளவு இழப்புகளின் பின்னர் நாங்கள் வந்து நிற்கின்ற இந்த நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முதலாவது இந்த ஒப்பந்தம் உருவான பொழுது இதற்கான அதிகாரங்கள் வடகிழக்கு இணைப்பு நிரந்தரமாக இருக்கவில்லை. முழுமையான போலீஸ் அதிகாரங்கள் கிடையாது, முழுமையான காணி அதிகாரங்கள் கிடையாது. ஆகவே இவை எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்று சொன்ன பல விஷயங்கள் சொல்லப்பட்ட பொழுது அவற்றிற்கு தீர்வுகள் காணப்படும் என்ற உறுதிமொழி திரு ராஜீவ்காந்தி அவர்களால் அப்பொழுது கொடுக்கப்பட்டது என்பது ஒரு விடயம். இதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் தமிழர் கட்சி அல்லது அன்றிருந்த தமிழர் விடுதலை கூட்டணி, அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் போன்றோர் இங்கே இந்த 13வது திருத்தம் என்பது முழுமையானது அல்ல என்ற ஒரு கடிதத்தினையும் கூட திரு ராஜீவ்காந்திக்கு இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். மாகாண சபையை நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது நாங்கள் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை பிரேமதாஸ் அவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் அனுப்பினோம். இது ஒரு முழுமையான அதிகார பகிர்வு கிடையாது, இவற்றை வைத்து கொண்டு வடகிழக்கு நிர்வாகத்தையோ ஆட்சியோ செலுத்த முடியாது, ஆகவே பல விஷயங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். ஆகவே 13வது திருத்தம் முழுமையானது என்று ஏற்றுக்கொண்டு யாரும் வாதிடவில்லை. ஆனால் நீங்கள் கூறியது போன்று இழப்புக்கு ஈடானதும் அதுவல்ல, இழப்புக்கு ஈடானது என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களுடைய கோரிக்கை, அவர்கள் இந்த மண்ணினுடைய வாரிசுகள், என்னன்னு சொல்ல போனால் வந்து இந்த மன்னனுடைய பூர்வீக குடிமக்கள். ஆகவே அவர்கள் வடக்கு கிழக்கில் இப்பொழுதும் வந்து பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களது பிரதேசத்தில் தங்களது மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம் போன்றவற்றை தாங்களே கையாள விரும்புகிறார்கள். அந்த வகையில் அதற்கான ஒரு முழுமையான அதிகாரம் வேணும் என்று கேட்கிறார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு அதிகாரத்தை அவர்கள் எதிர்பார்த்தும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த 13வது திருத்தம் என்பது பார்க்கப்பட்டது. 13வது திருத்தம் என்பது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது என்பதும் எல்லோருக்கும் தெரியும், தெரியாத ஒரு விடயம் அல்ல. இந்திய அரசாங்கம் கூட அந்த ஒற்றையாட்சிக்குள் என்னத்தை செய்ய முடியும் என்றுதான் அன்று செயற்பட்டது. இன்று நிலைமைகள் மாறிக்கொண்டு வருகிறது, சர்வதேச சூழல்கள் மாறுகின்றது.
87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பொழுது இருந்த சூழல் அல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல். அன்றிருந்த கோல்ட் வார் சிச்சுவேஷன் பனிப்போர் எல்லாம் இப்பொழுது மாற்றமடைந்து இந்தியா அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடாக எல்லாம் வந்திருக்கக்கூடிய மாற்றமடைந்த சூழ்நிலை. சீனா இலங்கைக்குள் பெரும் செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இன்று அரசியல் சூழல் எல்லாம் முற்றுமுழுதாக மாற்றமடைந்திருக்கின்றது. ஆகவே மீண்டும் இந்த 13வது திருத்தம் என்பதை நாங்கள் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கு இலங்கை அரசாங்கம் மறுதளிப்புகளை செய்யமாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினோடு அதில் கையெழுத்து வைத்த தமிழர்கள் சார்பாகவும் கையெழுத்து வைத்தது இந்திய நாடு. என்ன சொன்னால் அன்று இரண்டு விடயங்கள் இருந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில், ஒன்று தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது, இரண்டாவது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கான கடித பரிமாற்றங்கள். ஆகவே இந்த விடயத்தில் இந்த ரெண்டு விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் சார்பாகவும் அவர்கள் தான் கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே குறைந்தபட்சம் இந்த விஷயங்கள் முழுமையாக தீர்க்கப்படாவிட்டால் இந்திய அரசுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கடமை இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்ட விடயங்களை ஒன்றில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தவறுமாக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி ஆராய வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இந்திய அரசுக்கு ஏற்படலாம். அவ்வாறான சூழ்நிலையை ஏற்படுத்த வைப்பது என்பது தமிழ் கட்சிகளினுடைய கடமையாக இருக்க வேண்டும். இந்தியாவினுடைய இன்னொரு முறை இந்தியா, நான் இராணுவத்தை பற்றி பேசவில்லை, இந்தியாவுடைய இன்வால்மெண்ட் இந்த விஷயங்களை கையாள்வதில் இந்தியாவுடைய இன்வால்மெண்ட் எப்படி வரும் என்றால் 13வது ஊடாகத்தான் அது வர முடியும். அதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 13வது அவர்களுடைய இலங்கை அரசாங்கமும் அவர்களும் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு குழந்தை. ஆகவே அதனூடாக இந்தியாவுடைய தார்மீக பொறுப்பு இதை நடைமுறைப்படுத்த வைப்பது. நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் செயற்படுபவமாக இருந்தால், தமிழ் தரப்பு செயற்படுமாக இருந்தால் இந்தியா அதனை கையாள முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த 13வது உள்ள அனைத்தையும் நிறைவேற்றுங்கள். நாங்கள் எங்களுக்கான போலீஸ் துறையை நீங்கள் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் அவ்வாறான விஷயங்களை செய்ய தவறுமாக இருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா தனது பாதுகாப்பு இருக்கிறது. ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் தன்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசாங்கம் மீறி நடக்கிற பட்சத்தில், நடக்கின்றது என்பது உண்மை, நடக்கிற பட்சத்தில் இந்த வேளையிலே இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு அணு ஆயுத வல்லரசோடு அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்கு காண்பிக்கின்ற அந்த எதிர்ப்பு, அந்த கண்டனங்கள் இலங்கை எவ்வளவோ விடயங்களை செய்கின்ற, அதாவது இப்ப ஒரு 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 கிரிக்கெட் மேட்சிலே பாகிஸ்தானோடு தோற்றுவிட்டதற்காக பாகிஸ்தான் வீரர்கள் செய்த கொமெண்ட்ஸுக்கு இந்திய தரப்பிலே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கட்டும், அன்றையில் ஏதேனும் பாகிஸ்தானின் ஊடுருவல்களின் போது அவர்கள் காட்டியிருக்கின்ற எதிர்வினையாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இதிலே இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு அணு ஆயுத பல நாடோடு காண்பிக்கின்ற அந்த எதிர்ப்பிலே ஒரு துளி கூட இலங்கை விடயத்திலே வெளியரங்கமாக, அதாவது உள்ளே என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இந்தியாவினுடைய நாடி பிடிப்பை நன்கு அறிந்த ஒரு தலைவர், அந்த வகையிலே இந்தியா உண்மையிலே வெளியே காண்பிக்கின்ற மாதிரியாக இந்தியா இலங்கையோடு ஒரு இன்னுமே ஒரு கோடியலான ஒரு இலங்கையோடு என்ன சொல்வது ஒரு தம்பி மாதிரியாக பார்க்கின்றதா என்ற அண்மையிலே பி கே பாலச்சந்திரன் அவர்கள் கூட ஒரு கட்டுரையிலே எழுதியிருந்தார். ஒரு சாஃப்ட் கோர்னராகத்தான் இந்தியா இலங்கையை கையாளுவது போன்று அவர் எழுதியிருந்தார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் சொல்வது 100% ஒரு சரியான விடயம். இலங்கையை என்னும் இந்தியா தனது எதிரி நாடாக, பாகிஸ்தான் போன்று சீனா போன்று இலங்கையை அது தன்னுடைய எதிரி நாடாக கருதவில்லை. முழு இலங்கையும் தன்னுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்பு என்று வருகிற பொழுது அது ஒரு முழு இலங்கை சம்பந்தமான விடயம். ஆகவே சிங்கள தரப்புடனோ அரசுடனோ பகைத்து கொள்ளக்கூடாது என்பதிலும் அது கவனமாக இருக்கிறது என்பது தெளிவான விஷயம். ஆனாலும் கூட அவர்கள் அவ்வாறு செயற்பட்டாலும் கூட இலங்கை அரசாங்கம் தன்னை ஒரு மிக பெரிய அளவிலான சீன சார்பு சக்தியாகத்தான்
தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது அவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றது. ஆகவே இந்தியாவுக்கு நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இதே சுருதியில் போகுமாக இருந்தால், இதே கதியில் போகுமாக இருந்தால், இந்திய அரசாங்கம் இவை தொடர்பான மறுபரிசீலனைகளை செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்படும். இது நாங்கள் இந்தியாவினுடைய ஒரு வெள்ளி விவகார நிலைமைகள் என்று, நான் இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய வெள்ளி விவகாரங்கள், அது எவ்வாறு இலங்கையை, இது இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனை, இந்தியாவை பொறுத்த ஒரு இந்தியாவை பொறுத்தவரையில் மிக சிறிய ஒரு விஷயம் மாத்திரம்தான். என்றால் அவர்களை பொறுத்தவரையில் 130 கோடி சனத்தை கொண்ட தனது நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது முதன்மையானது. தனது பாதுகாப்புக்கு இலங்கையை பகைத்து கொள்ள கூடாதே. இலங்கையை தனது ஒரு நட்பு சக்தியாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. நட்பு சக்தியாக இருப்பதற்கு இலங்கை தயாராக இருக்கிறதா என்பதான் உள்ள கேள்வி. இலங்கை இப்பொழுது மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சீன சார்புக்குள் போய் நன்றாகவே அது சீனா அவர்களை உள்வாங்கி இருக்கிறது. நாளைக்கு இந்த அரசாங்கம் மாறி வேறு ஒரு அரசாங்கம் வந்தாலும் கூட ஹம்பாந்தோட்டை காபரை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்ற 100 வருஷ குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போர்ட் சிட்டியை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, அதுவும் ஏதோ கனகாலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தினுடைய ஒரு முனையத்தை 89 வருஷ குத்தகைக்கும் என்னத்துக்கும் இந்த சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலவரம் தான் இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணில் சீனா அடுத்த 100 வருஷத்திற்கு செல்வாக்கு செலுத்த இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. அவ்வாறு செல்வாக்கு செலுத்துவதாக இருந்தால் இந்தியா அதனை எவ்வளவு தூரம் படிப்படியாக டைஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியும், ஈரணித்து கொள்ள முடியும், எவ்வளவு தூரம் இலங்கையை வந்து ஒரு நீண்ட கயிற்றில் விடுவது அது தனக்கு எவ்வளவு தூரம் பாதிப்புகளை உருவாக்கும். ஆகவே டெஃபினட்டாக நான் நம்புகிறேன் தேர் வில் பி அ பாயிண்ட், ஒரு புள்ளி வரலாம் எங்கே இதனை தடுத்து நிறுத்துவதென்று. ஆனால் இதில் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எங்கள் பிரச்சனையை கையாளக்கூடிய ஆட்களாக நாங்கள் இன்னும் மாறவில்லை என்பது. எங்கள் பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக இலங்கையில் இந்த இலங்கை மண் என்பது இப்பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று இருக்கின்ற பொழுது இந்த மண்ணின் ஒரு பகுதிக்கு சொந்தக்காரர்களாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்களோ தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடன் நிச்சயமாக நாங்கள் ஒரு டீலை ஏனையோருடன் மேக் பண்ண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்குள் ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும். நாங்கள் வந்து ஒரே குரல், இதுதான் எங்களுடைய கோரிக்கைகள், இதனை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதனை ஏனைய அரசாங்கங்கள் மறுதளிப்பதில் சில கடினங்கள் இருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு உருப்படியான பேச்சுவார்த்தைகளுக்கு களங்கள் திறக்கப்படும். ஆனால் இங்கிருக்கக்கூடியவர்கள் இருப்பதை கையாள்வதை விட்டு பறக்கிறதை பிடிக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள், அல்லது 13வது வந்து அது பேசி பிரயோசனம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம், யுத்தம் முடிந்து 12 வருஷங்கள் முடிந்து விட்டது, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு போகிறோமே தவிர என்னவற்றை கையில் வைத்திருக்கிறோம், உள்ளவற்றையாவது பிடித்து வைத்திருக்கிறோமா என்ற கேள்விகள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் பார்க்கும் காணி பறிமுதல் ஆகின்றது, புதிய புத்த கோயில் வருகிறது, தமிழ் மக்களுடைய இடங்கள் பிடிக்கப்படுகிறது, புதிய சிங்கள குடியேற்றங்கள் வருகிறது, இவ்வாறான விஷயங்கள் நாங்கள் நாளாந்தும் பத்திரிகை செய்திகளாக பார்க்கின்றோம். ஆகவே எங்களது நாங்கள் பேசுகின்ற எங்களது கொள்கைகள் அல்லது என்று பார்க்கின்ற பொழுது இவை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு கொள்கைகளை உருவாக்க முடியாது. எங்களுக்கு ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு முறை வேண்டும், அது வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எப்பொழுது வந்து சேரும், நாளைக்கு வருமா, 40 வருஷம் என்றது செல்வநாயகம் உருவாக்கின சமஸ்தி, இன்றைக்கு அவருக்கு 100 வருஷம் கடந்து போயாச்சு. இன்றைக்கு வந்து நாங்கள் என்னுடைய நான் 17 வயசுல நாங்கள் அரசியலுக்கு வந்து 64 வயசு ஆயிட்டது. ஆகவே நாங்கள் இன்னும் கொள்கைகளை பேசுறது என்று உள்ளவற்றை காப்பாற்றுவது எப்படி, அடுத்த கட்டம் நகர வேணும் என்பது சரியானது, உள்ளவற்றை காப்பாற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டும். சாதகமான சூழல்கள் இருக்கிறது, ஆனால் அந்த சாதகமான சூழல்களை பயன்படுத்துறதுக்கான பொறிமுறைகளை உருவாக்குவதில் தமிழ் தரப்பு இன்னும் பின்னிற்கின்றது. அது தமிழ் தரப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடாக இருக்கலாம். அவ்வாறான சூழ்நிலை நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு உகந்ததல்ல.